நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம போற டிவிஷன் சார்ட்டை பத்தி பேச போறோம். பொதுவாகவே டிவிஷன் சார்ட்ல ராசி கேட்டதுக்கு அடுத்தபடியாக ஹோரா டிவிஷன் சார்ட் வரும். இது D2 கூட சொல்லுவாங்க. டிவிஷன் சார்ட்டு ஒரு 6 விதத்துல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பராசர டிவிஷன் சார்ட்டு, ரெண்டாம் படியாக வந்துட்டு லாப மண்டு ஹோரா, மூன்றாவது வந்துட்டு பூர்வ பராசர ஹோரா, நான்காவது வந்துட்டு சூரிய சந்திர ஹோரா, ஐந்தாவது வந்துட்டு வாரணாசி ஹோரா. இந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. அதுல முக்கியமா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பராசர ஹோரா டிவிஷன் சார்ட்டு D2 வந்துட்டு பராசர ஹோரா நம்ம பார்க்க போறோம். D2 வந்துட்டு பராசர ஹோரா, பராசர ஹோரா இல்லைன்னா உமா சம்பு பிரகாரம் லக்னம் மேஷத்துல இருக்குது. 29 டிகிரியில சூரியன் வந்துட்டு 8.5 சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு. துலா ராசியில சந்திரன் வந்துட்டு 2.27 கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கு. செவ்வாய் வந்துட்டு அபிட்ட நட்சத்திரத்துல இருக்கு. புதன் வந்துட்டு விசாகம் 3ம் பாதத்துல இருக்கு. குரு வந்துட்டு விசாகம் 4ம் பாதத்துல இருக்கு. சுக்கரன் வந்துட்டு சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு. சனி வந்துட்டு 3ம் 4ம் பாதத்துல வருது. ராகு கேது வந்துட்டு ஆப்போசிட் பூசம் 2ம் பாதத்துல இருக்கு. இப்ப நம்ம டிவிஷன் சார்ட்டை நம்ம எப்படி பிரிக்க போறோம்னா, முதல் 15 டிகிரி, அதாவது ஒரு ராசி கட்டங்கிறது 30/2, அப்போ 15 டிகிரி. மேல் ராசி இந்த ஆண் ராசியில வர முதல் 0 to 15 வரைக்கும், 0 to 15 டிகிரி, 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி. அதே மாதிரி பெண் ராசியில வர 0 to 15 டிகிரி, 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி, இங்கே 0 to 15 டிகிரி, 30 டிகிரி. அதே மாதிரி கடக ராசியில 0 டிகிரியிலிருந்து 15 டிகிரி, அதே மாதிரி 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி, அதே மாதிரி சிம்ம ராசியில 0 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரை, 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை, கன்னியில 15 டிகிரியில் 0 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரை, 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை. அப்போ மேஷ ராசியில 0 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரை இருக்கிற எந்த கிரகமா இருந்தாலும் இங்கே சிம்ம ராசியில வரும். அதே மாதிரி மேஷ ராசியில 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை கடக ராசியில வரும். இது பெண் ராசியான ரிஷபத்துல 0 to 15 டிகிரி வருதுதான் கடகராசியில வரும். அதே மாதிரி 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வந்தா ஆண் ராசியில வரும். முதல் பாதி 0 to 15 டிகிரி வருகிற ஆண் ராசியில இருக்கிற கிரகங்கள் சிம்ம ராசியில வரும். அதே மாதிரி இரண்டாம் பகுதியில் இருக்க 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை கடக ராசியில வரும். அதே போல பெண் ராசியில 0 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரை இருக்கிறது
கடகராசியில வரும். அதே போல் 15 டிகிரி 30 டிகிரி வருகிறது சிம்ம ராசியில வரும். அப்ப இன்னைக்கு நம்ம பிரிக்க போறோம். அப்போ லக்னம் இன்னைக்கு மேஷ லக்னம் 29 டிகிரி சொல்லும்போது லக்ன புள்ளி இங்க இருக்கு. அப்போ இது பெண் ராசி. இன்னைக்கு கோச்சார பிரகாரம் கடக லக்னம், கடக லக்னம். ரெண்டாவது சந்திரன் இன்னைக்கு 2.27 டிகிரி. அப்போ 0 15 உள்ளதா இருக்கு சந்திரன். அப்போ சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கு. மூன்றாவது ராகு. ராகு வந்துட்டு பெண் ராசியில முதல் பகுதியில வர்றதுனால பெண் ராசியிலே போயிடும் ராகு. அடுத்த புதன் வந்துட்டு ஆண் ராசியில 2 பகுதியில் இருக்கனால புதன் இங்க போயிடும். சுக்கிரன் முதல் பகுதியில் ஆண் ராசியில் இருக்கனால சுக்கிரன் சிம்மத்துல வரும். சூரியன் ஆண் ராசியில முதல் பகுதியில் இருக்கிறனால சூரியன் வந்து முதல் பகுதியில் இருக்கிறனால சூரியன் சிம்மத்துல வரும். அதே மாதிரி குரு வந்துட்டு பெண் ராசியில முதல் பாதியில இருக்கனால குரு இங்க வரும், கடகத்துல வந்துடும். சனி வந்துட்டு ஆண் ராசியில முதல் பாதியில இருக்கிறனால சனி வந்து தனுசுல ஆண் ராசி முதல் பாதியில இருக்கும். 0 டிகிரி 15 டிகிரி. அப்ப 0 டிகிரி 15 டிகிரி சனி இருக்கனால ஆண் ராசியில வரும். அதே மாதிரி செவ்வாய் வந்துட்டு பெண் ராசியில 2 பாதியில இருக்கு. அப்போ செவ்வாய் இங்கே வரும். கேது வந்துட்டு 8 டிகிரியில் இருக்கு. ராகு கூட கேது வந்துடும். இதே மாதிரி நம்ம டிவிஷன் சார்ட்ல பராசர போறால நம்ம இந்த மாதிரி 2 கடக லக்னம் சிம்ம லக்னம் இந்த 2 பிரிவுகள் மட்டும்தான் பராசர போறால பொதுவாக இருக்கிறது. அப்போ ஆண்ட்ராசியில வர 0 15 டிகிரி வரை இருக்கிறது சிம்மத்துல போயிடும். அதே மாதிரி 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருக்கிறது ஆண்ட்ராசியில இருந்த கிரகங்கள் கடகத்துல வரும். பெண் ராசியில் வரும் 0 15 டிகிரி வரை இருக்கிறது பெண் ராசியில் வரும். பெண் ராசியில 2 பகுதியில 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வந்தால் அது வந்துட்டு சிம்ம ராசியில் வரும். அதே மாதிரி இது ஆண் ராசி மிதுனம். மிதுனத்துல 0 15 டிகிரியில எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது ஆண் ராசியில் வரும். மிதுனத்துல 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது கடக ராசியில் வரும். அதே மாதிரி கடக ராசியில் 0 15 டிகிரி வரை இருந்தால் இது பெண் ராசி. அப்போ பெண் ராசியான கடகத்தில் வரும். இப்போ 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருந்து எந்த கிரகங்கள் இருந்தாலும் சிம்ம ராசியில் வரும். அதே போல் சிம்ம ராசியில ஆண் ராசி 0 15 டிகிரி வரை இருந்தால் சிம்ம ராசியில் வரும். 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருந்தால் கடக ராசியில் வரும். அதே போல் கன்னி ராசி வந்து பெண் ராசி 0 டிகிரியிலிருந்து 15 டிகிரி வரை இருந்தால் கடக ராசியில் வரும். 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருந்தால் சிம்ம ராசியில் வரும். அதே மாதிரி துலா ராசி வந்து ஆண் ராசி. ஆண் ராசியில 0 15 டிகிரி வரை இருந்தால் சிம்ம ராசியில் வரும். எனக்கு சிம்ம கோரம். அதே போல் 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருந்தால் கடக ராசியில் வரும். அதே போல் இது வந்து பெண் ராசி. பெண் ராசியில் வரும் 0 15 டிகிரி வந்தாச்சுன்னா கடக ராசியில் வரும். 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வந்தால் அது ஆண் ராசியில் சிம்மத்தில் வரும். அதே மாதிரி தனுசு வந்துட்டு ஆண் ராசி
ஆண் ராசியில வந்து பூஜ்யத்துல இருந்து 15 டிகிரியில வந்தாச்சுன்னா சிம்மத்துல வரும். 15 டிகிரியில இருந்து வந்தாச்சுன்னா நம்ம சிம்ம ராசியில வரும். அதே மாதிரி கும்பத்துல இது ஆண் ராசி, பூஜ்யத்திலிருந்து 15 டிகிரி வரை இருந்தால் சிம்மத்தில் வரும். அதே மாதிரி 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருந்தால் பெண் ராசியில் வரும். அதே மாதிரி இது வந்துட்டு மீன ராசி வந்துட்டு பெண் ராசி, பூஜ்யத்திலிருந்து 15 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கடகர ஹோராவில் வரும். 15 டிகிரியிலிருந்து 30 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஆண் ராசியான சிம்ம கோடால வரும். இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஆண் கிரகங்கள் ஆண் ராசியில் முதல் பகுதியில் இருந்தால் சிம்ம கோடால வரும், இரண்டாம் பகுதியில் இருந்தால் பெண் கிரகமான கடக கோடால வரும். அதே மாதிரி பெண் ராசியில் முதல் பகுதியில் இருந்தால் கடகத்தில் வரும், இரண்டாம் பகுதியில் இருந்தால் சூரியனை சிம்ம கோடால வரும். இப்படி டிவிஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம பொதுவாக இந்த மாதிரி இரண்டு விதமாக பிரிக்கிறோம். அப்போ இதில் கடக லக்னம் வந்தாச்சுன்னா இது பெற்றோர் நம்மளோட முதியோர்கள் மூலமாகவோ அம்மா வழியிலையோ மற்றவங்களும் இருக்கிற இது முழுக்க முழுக்க வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது முழுக்க முழுக்க நம்மளோட சொத்து, நம்ம உழைச்சி வாழ முடியுமா இல்லை நம்ம உழைப்பால் எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரும், அதே மாதிரி நம்மளோட மூதாதையர்கள் இல்லை அம்மா வழி இந்த மாதிரி பூர்வீகத்திலேருந்து நமக்கு சொத்து வருமா, இதெல்லாம் இந்த கிரகங்களை வச்சு பார்க்கலாம். இன்னும் நம்ம பலன்களை பற்றி அடுத்த பிரிவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.